ஹலோ நண்பா, ஒரு பிரச்சனையாகி போச்சுங்க. ஏன் இந்த மாதிரி நம்மளை அடிச்சு இழுத்துட்டு போறானுங்கன்னா காரணத்தை வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நண்பா குடுகுடுன்னு போனானுங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கேட்டேன். பாருண்ணா இங்க பாரு, உன் டாகு எனக்கு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனுங்க. என்ன டாகு கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாகை போய் தேடி தேடி பார்த்தேன். ஏய் என் டாகு இங்க இல்லையடா, அவன் வெளியேதாண்டா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டேன். வா வா நீ வந்து பாரு, அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போனானுங்க. எங்கடா அவன் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். இல்லை இல்லை, உன் டாகு தான் என்னை கடிச்சிச்சு, நீ வா ஹாஸ்பிட்டல் இட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்ன டாகை ஒழுங்காக வளர்க்க மாட்டியா, நீ கட்டி போட்டு வளர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இப்படியே குலைக்கும் இப்படியே கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு வராங்க. சரி டாகு தான் இல்லையே, என்னடா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுல, இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு வராங்கங்க. சரி சரி சாரிடா தம்பி, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இட்டுக்கிட்டு வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சேங்க. நண்பா கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் தான் சொல்கிறாங்க, ஏன் உன் டாகுலாம் கிடைக்கல, நான் தான் உன்னை ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டானுங்களாங்க. நண்பா பார்த்தீங்களா, நண்பா நண்பர்கள் இப்படியும் நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி